ஹலோ கைஸ் வெல்கம் டு பேக் டு அவர் சேனல். இந்த உடைய நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியன் பைரடி திருடியில் பார்த்தீங்கன்னா நம்ம போடவே இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போட போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு நாத்திகம் பேசலனால சரி நம்ம நான் சண்டே பேசலனால போகலான்னு சொல்லிட்டு டிவி ஆன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆன் பண்ணேன். முக்கிய நியூஸ் செய்திகளில் பார்த்தீங்கன்னா இந்த கார்கள் பார்த்தீங்கன்னா விற்பனை ஆகிறது. இந்த கார் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டாக் தாங்குது, ரெண்டு மூணு கார் தாங்குது. அதனால பார்த்தீங்கன்னா கார் வாங்குது ஒன்று வாங்கிக்கோங்க. இல்லைன்னா இந்த கார் பார்த்தீங்கன்னா 17 லட்சத்துக்கு தாங்குது. இல்லைன்னா இதுக்கு மேலே கிடையாது. இல்லைன்னா கார் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இல்லை. இது ஸ்டாக் இல்லையா? வாடாடே வாடா வாடா போடா போகலான்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா வண்டி ஏறாப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா கார் ஸ்டோர் போகலான்னு சொல்லிட்டு போகிறேன். எங்கன்னு தெரியலையா கார் வரும். 17 லட்சமா நான் வர ஒரு வாட்டி ஒரு வீடியோவில் 1 கோடி வச்சுப்போம் நினைக்கிறேன். அந்த 1 கோடி வச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மெகா ஜம்பிங் நினைக்கிறேன். அந்த ஜம்பிங்கில் மெகா ஜம்பிங்கில் போய் பார்க்காதவங்க போய் பாருங்கள். சரி அப்படியே போய் பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்து வந்துட்டேன். வந்தவுடனே பார்த்தீங்கன்னா இங்கே தான் கிடக்குது. சரி அப்படியே போய் சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேனுங்கிறானா சேல்ஸ்மேனுங்கடா டேய் சேல்ஸ்மேனுக்கானுங்க எங்கேன்னு தெரியலையா அடப்பா சேல்ஸ்மேனுங்கடா கடை விட்டு என்ன பண்ணுறான் கார் வர தூயின் போட போகிறாங்கடா டேய் நான் கொண்டாவன் வந்தனேச்சு கவல் தான் பார்த்துக்குவேன் நானே தூயின் போடுவேன் டேய் எங்கடாங்கிறாவன். சரி அப்படியே உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். நீங்களே பாருங்களா பார்த்தா எங்கேருந்து ஒரு வடை. சரி அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த கார் வேணால் வேறுல ரோஸ் ரைடர் காரு அப்புறம் இந்த போஸ்ட் காரு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டான். வாங்க வாங்க எல்லாரும் வாங்கிக்கோங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா 17 லட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா வைக்க போகிறோம். இந்த பார்த்தீங்கன்னா ஆடெல்லாம் விட்டுருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா டிவியில் பார்த்தீங்கன்னா ஆடு பார்த்து வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 17 லட்சத்துக்கு மூணு கார் தாங்குது வாங்காதும் வாங்கிக்கோங்க. சரி நான் வாங்கிக்கிறேன். இந்த 17 லட்சத்துக்கு நான் கார் எடுத்துக்கிறேன். இந்த 17 லட்சம் கொடுத்துட்டேன் நானே. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா எது எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த கலர் ரெட் கலர் செட் ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ரெட் கலர் வேணாம். அதனால் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வேணான்ட்டு நான் பிளாக் கலர் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துக்கினேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இதாக போஸ்ட்டு வச்சு அதே போஸ்ட்டுன்னு வந்து இந்த போஸ்ட் காரு இந்த வேர்லோடு இருக்கும்போது போஸ்ட் கார் எடுத்துக்கினேன். நான் பார்த்தீங்கன்னா ரவுண்டு சுற்றலாம்னு சொல்லிட்டு எடுத்துக்கினேன். 17 லட்சம் கொடுத்துக்கிறேன். இந்த 17 லட்சத்தில் என்ன கார் கீர் டேமேஜ் ஆச்சு கம்பெனி காரம் பார்த்தீங்கன்னா தூய் போட்டு மிச்சு போடுவோம் பார்த்துக்கோ டேய். சரி அப்படியே டேய் பேசும்போது ஏன்டா அப்படி ஐயோ கண்ட்ரோல் வரலையே கண்ட்ரோல் இல்லையே ஐயோ இல்லை இல்லை அப்போ நல்லா பிரேக் ஆசனானே நல்லாவில் இன்னொரு கார் மேலே போய் மோதிருப்போம் நான். சரி அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் கார் ரொம்ப ஸ்பீடாகுது ஓவர் ஸ்பீடு இல்லையாடா டேய் ஓவர் ஸ்பீடு அப்புறம் ஆக்சிடென்ட் ஆகும்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா இது ஓட்டின்னு டேய் நான் பார்த்தீங்கன்னா இந்த எதுல திருப்பி வச்சுக்கணுன்னா அந்த நடுவில் வச்சு அந்த இது ஒன்று சொல்லுவாங்கடா பூஸ்ட் அந்த இது போதுங்க அது பார்த்துங்க நான் அந்த ப்ளூ கலர் காருக்கு நான் போகுது தம்பி வந்தேன்னு வச்சுக்கோந்தான் இந்த பரா இந்த பூஸ்ட் எப்படி எதுன்னு நானும் பார்த்துங்கிறேன்னா அதனால் ஆக்சிடென்ட் ஆகிட்டுருக்குண்டோப்பா இதனாலே மிஸ்டேக் ஆகிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கட்டுக்கான ஸ்பீடு ஐயோ ஆக்சிடென்ட் வரையா ஆட்ட பாவி டே 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 இல்லை இல்லை எப்போ நல்லா அவ்வளோ பிரேக் கஷ்டம்னு ஒரு ஸ்கிட்டு போட்ட மாதிரி வேறு லெவலு. சரி அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் பார்த்தீங்கன்னா இறந்துட்டான் அந்த பையன் பார்த்தீங்கன்னா அவன்தான். என்னடா சொல்கிற இது கேம் தான் கேட்பீங்க சும்மா கைஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என் கண்ணாடி கின்னாடி ஒஞ்ச பூசி ஆக்சிடெண்ட்டில் அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி சீன்ச்சானுக்கு எப்படா பதில் சொல்லுது 1 கோடி வச்சு 17 லட்சத்துக்கு வாங்கிக்கிறேனே காரு அந்த நிர்வாகணும் சும்மா ஓடக்கூடாதுடா இது எமோண்டே எமோ காசு கொடுத்தோண்டாடி 17 லட்சம் கொடுத்து இந்த கார் வாங்கினா ஒரே ஆக்சிடெண்ட்டில் அடா பாயிங்களா கண்ணாடி டேமேஜ் பண்ணி போச்சுடாடி. சரி அப்புறம் பார்த்தீங்கன்னா சிஞ்சான் கூப்பிடலாம் சொல்லிட்டு சிஞ்சானை கூப்பிட்டேன். சிஞ்சான் டே சிஞ்சானே வாடா டே எங்கடா கிராம டே சிஞ்சானே வாடா சிஞ்சான் சிஞ்சான் எங்கிற வாடாடியே வாடா 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 இங்கே வாடாடே ஒரு நிமிஷம் வாடா. மாமா என்ன மாமா என்ன வேணுமா நான் வேற தூங்கின கேம் விளையாடிங்களே கேம் விளையாடிங்கிற மாமா என்ன மாமா நீ டிஸ்டர்ப் பண்ற சிஞ்சானே இங்க வர போறே இல்லை உனக்கு சர்ப்ரைஸ் காமிட்டா இந்த 1 கோடியில் நான் இந்த கார் வாங்கிக்கிறேன்டா. இந்த பார்த்தியா பிளாக் கலர் காரு இது பார்த்தீங்கன்னா காயலாங்கடையில் வாங்கிக்கிறேன்னு நினச்சிக்காது. இது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நான் ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன் அதனால் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன்.
மாமா யா மாமா இப்படி ஹீரோ மாமா ஆக்சிடென்ட் பண்றதே வேலையா மாமா? இன்னொரு வாட்டி ஆக்சிடென்ட் பண்ணும் வச்சுக்கோ, நானே ஒரு டென்ஷன் ஆகி வீடு பூச்ச மாதிரி கச்சி விடுவோம் பார்த்துக்கு மாமா. டேய் என்னது கச்சி விடுவியா? டேய் இப்போ கொஞ்ச நாள் வாய் முடுறப்பா சாமி, நான் வர இவங்ககிட்ட போய் வாய் குத்துங்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சிஞ்சன், அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோன்னு தெரியாது. அப்புறம் சரி சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா அப்படியே வண்டி எடுத்து பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு எங்கடா பீச்சு பீச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏன்டா பொறுமையாக போகிறேன்னு கேட்பீங்க. ஒன்றும் இல்லைப்பா, நம்ம பார்த்தினா ஆக்சிடெண்ட் வரப்பான்ட்டுமா கண்ணாடி கிண்ணியாடி ஓச்சு போட்டோம். என்ன பண்ணுறது, சர்வீஸ் வர விடணும் வண்டி, எப்படின்னு தெரில. சர்வீஸ் போட்டால் தான் வண்டி வேலை செய்யும், இல்லைனா வேலை செய்யறது போகிறங்களாம் ஸ்லோவாக போயிங்கிது வண்டி. இந்த போகிறங்களாம் எப்படி ஓட்டுறதுன்னே தெரியல, ஸ்லோவாக போயிங்கிதே. மாமா நான் சர்வீஸ் பண்ணிட்டேன் மாமா, இந்த சர்வீஸ் பண்ணால் வேற லெவல் மாமா, கார் பார்த்தீங்கன்னா சிஞ்சானா நீ வேணே வேணாடாப்பா, சர்வீஸ் பண்றதும் சரி எது வேணா சரி நீ வேணே வேணா, நீ பண்ணே தாளடாப்பா. மாமா என் மாமா இப்படி இருக்கிறேன், நான் முயற்சி பண்ண என் மாமா இப்படி தடுக்கிறீங்க எல்லாரும், ஏன்னு கேட்டேன். இப்படி ஏமா என்ன தடுக்கிறீங்க மாமா? சிஞ்சானா வேணா சிஞ்சானா, சும்மா என்ன டென்ஷன் பண்ணாது சிஞ்சானே, இல்லைனா நான் வந்து உன்னை கொலகால வந்து கொலை பண்றோம் பார்த்து கண்ணத்தேடே கம்னரா. கொஞ்ச நாள் நான் வர டென்ஷன்ல வர கார் வர டேமேஜ் ஆச்சுன்னு ஐதுங்கிறேன் நான். மாமா ஐவாரு மாமா, நான் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு பாட்டம்மா, நிம்மான பாட்டு பாடுறேன் மாமா. நாம் கடல் கடந்து போக போகிறோம், அந்த பீச்சு கண்ணுக்கு படுது, அந்த பீச்சில் நம்ம குளிக்க போகிறோம். இந்த நம்ம தானே, நம்ம மாமாவும் சேர்ந்து நானும் சேர்ந்து குளிக்க போகிறேனே. செஞ்சானே வாயம் மட்டும் கடறா, எப்போதான் பாட்டு பாடிங்கிறா. டேய் ஏன்டா உனக்கு வேலை இந்த வேலை? டேய் சிஞ்சானே சம காண்டாகிடுவோம் பார்த்துக்கோ, எப்போதான் வந்து பாட்டு பாடிங்கிறான். என்னடா பாட்டு இது, ரைமிங்கே நல்லா இல்லையாடா. டேய் என்னடா பாட்டு இது பாடுற நீ? சரி அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டேன் பீச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் டிக்கெட் எடுக்கலான்னு சொல்லி ஒரு ஆளுக்குப்பா நூறுரூபா நூறுரூபா டிக்கெட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கடலில் பார்த்தீங்கன்னா சுறா, அப்புறம் எல்லாம் எக்கச்சக்கமான மீனிங் இது, அதனால பார்த்தீங்கன்னா ஜாகதியாக இருந்து இது சுறாகுது. ஐயோப்பா நல்ல ஒரு சுறாலாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா இங்கே தாங்கிறோம்னால சுறா தூரத்தில் தான் இருக்கும். ஏன் இவன் வர பெய்முத்துறான்னு இதில் பீதி கலப்புறான்டு. டேய் வந்தோடனே ஏன்டா பீதி கலப்புறீங்கடா? டேய் சரி அப்படியே தூங்கலாம் சொல்லிட்டு தூங்கலாம் பார்த்தா. சரி சிஞ்சன் கூட பேசலாம். அம்மா நானும் போய் பீச்சுக்கு போய் நான் போய் குளிக்க போகிறேன் மாமா, எனக்கு ஜாலியாக இருக்க போகுது மாமா, நான் போய் போகிறேன் மாமா, நான் தனியாக போகிறேன் மாமா, நீ போய் குளிக்க மாமா. மாறா சிஞ்சனா ஜாகிரதையாக இருந்துருக்கோம், இல்லைனா சுறா வந்து உனக்கு கச்சி போடுவோம் பார்த்துக்கு கச்சி. அம்மா சுறாக்குதா மாமா? ஐயோ நம்ம இங்கே இருந்துடுறோம் மாமா. செஞ்சா நீங்கள் பார்த்தியா, நான் பார்த்தீங்கன்னா அண்ணன் பார்த்துக்கோ, அண்ணன் இன்க்ளியர் மாமா பார்த்துக்கோ. இப்போ பாரு நான் பார்த்தீங்கன்னா இந்த அப்படியே பொறுமையாக ஸ்லோ மோஷனில் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பொறுமையாக நிதானமாக வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா இவர் ஸ்பீடு ஏற்றுற. ஐயோ ரன் இவ பார்த்தீங்கன்னா குதிராடே குதிரி குதிவிது. ஆமா நல்லா குச்சி ஸ்கூபா டைமிங் இதாடா செஞ்சான் பார்த்து கற்றுக்கூடா. அண்ணன் அண்ணன் பார்த்து டே மாமா பார்த்து கற்றுக்கூடா. இது நல்லா இல்லை மாமா, இந்த ஸ்கூபா டைவிங்னா எப்படி திரும்ப இருக்கும், அப்படியே சுவாயிண்டி சுவாயிண்டி அடிப்பாங்க மாமா. நீ ஏன் மாமா இப்படி இருக்கிற மாமா? இதெல்லாம் வேஸ்ட் மாமா. ஏப்பா இப்போதான் நல்லா இருக்குது, இந்த தொலைத்தை சிஞ்சானுங்கிறான் போது ஸ்கூபா டைவிங் சொன்னால் இதுமாரி தானே பண்ணுவாங்க மேடம். சரி அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம சேனல் ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். சரி அப்படியே சொல்லிட்டு ஏறலாம் பார்த்து ஏற முடியல. டேய் இந்த மாமாவுக்கு வந்த சோதனை பாருங்களாடா. டேய் சரி அவரே பார்த்தீங்கன்னா ஓ அப்படியே போகலான்னு சொல்லிட்டு சிஞ்சானு எங்கடாவான் எங்கடா இங்கே தானே இந்த ஓ இது தூங்குறான் நல்லா தூங்குறான் பொரு. டேய் எங்கடா இருக்கிற மக்களே.